வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சவுதி அரேபியாவில் புது ரூல் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு புது ரூல் வந்திருக்கு. மார்ச் 2021 புது ரூல் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்களா, QIWA வழியாக நீங்கள் கஃபாலா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிமாரி ஒரு புது ரூல் வந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோ பார்த்துருவோம். இது வந்து எப்படி புது இப்போ அப்டேட் வந்துருச்சு, அந்த QIWA வழியாக எப்படி கஃபாலா சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதான் ஃபுல் ஸ்டெப்பையும் பார்க்க போகிறோம். இது ஸ்டெப்பை ஸ்டெப்பாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி வாங்க, எப்படி கஃபாலா சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு சவுதி எம்எல்பி சேனல். சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு புது ரூலு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற. முன்னாடிலாம் கஃபாலா சேஞ்ச் பண்ணுறதுக்கு கஃபில் வேணும், இல்லை கஃபில்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் இப்போ கஃபில்லாமே சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி அந்த QIWA அப்ளிகேஷனில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதேமாரி இதோட புது ரூல் என்ன, ரிஜிஸ்டர் பண்ணுறதுனா என்ன, இதுக்கப்புறம் பார்ட் 2 வேறு போட்டிருக்கோம். இது பார்ட் 1, இது பார்ட் 2 வேறு போட்டிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் வெப்சைட்டில் புது ரூல் என்ன, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, இதில் எப்படி ஓப்பன் பண்ணால் எப்படி கஃபாலா சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிமாரி வேறு ரூல்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி டேரெக்டாக கஃபாலாவே எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் ஓகே பண்ணி போய் அந்த கண்ட்ரி அந்த கம்பெனி உங்களுக்கு ரிக்வஸ்ட் அனுப்புவாங்க. QIWA அப்ளிகேஷன் வழியாக உங்களுக்கு ரிக்வஸ்ட் அனுப்புவாங்க. அவங்க அனுப்பின ரிக்வஸ்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணால் தான் உங்களால் கஃபாலா சேஞ்ச் பண்ண முடியும். சரி வாங்க, நான் இந்த QIWA அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி எப்படி கஃபாலா சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். சரி வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் QIWA அப்ளிகேஷனோ அப்படி மொபைலோ அப்படி இல்லைன்னா லேப்டாப்போ அது உங்கள் இருப்போம் ஏதோ இருக்கோ அது ஓப்பன் பண்ணிங்க. இது என் ஃப்ரெண்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணி தரப்போகிறேன், ஏன்னா எனக்கு வேணும் சேஞ்ச் பண்ண முடியல, என் ஃப்ரெண்டுக்கு தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அவங்களுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஃபுல் ஸ்டெப்பாக பார்க்கலாம். சரி வாங்க, எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். இது கூகுளில் போய் QIWA அப்படின்னு போய் சர்ச் பண்ணிக்கணும். சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு ஒருத்தன வரும் பாருங்கள், ஹோம் QIWA அப்படின்னு வரும் பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ண, அதை கிளிக் பண்ணணும். இப்படி தான் வரும். இதில் ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்காத பார்த்துருவாங்க. நம்ம இதை இப்போ லாகின் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதான் சைன்இன் தான் பண்ண போகிறோம். சைன்இன்னா உங்கள் இக்காம நம்பரு, உங்கள் பாஸ்வேர்டு. QIWA அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப என்ன அப்ளிகேஷன் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டு போட்டு இங்கே கண்டினியூ கொடுத்துங்க. கண்ணி கொடுத்த பிறகு நீங்கள் QIWA அப்ளிகேஷனில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி உள்ளே போயிடும். ஓகேங்களா, நான் இப்போ லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது என் ஃப்ரெண்டுக்கு சேஞ்ச் பண்ணி இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன், ஏன்னா அவங்க சேஞ்ச் பண்ணும் அப்படிமாரி சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு எப்படி QIWA அப்ளிகேஷனில் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதே பேர் நீங்கள் பண்ணால் போதும். ஓகேங்களா, வர எந்த ஃபோன் நம்பருக்கும் அந்த ஓடிபி வந்த அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி டைப் பண்ணி சைன்இன் அப்படின்னு கொடுத்துடணும். கொடுத்துன பிறகு மெயின் பேஜ் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண பிறகுனா மெயின் பேஜ் இப்படி தான் வரும் பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் வருது உங்களுக்கு. ஓகேனாலும் இதுவாக உங்கள் கீழே உங்கள் பேர், மேலே ஓப்பனிங் கம்மிங் கம்பெனி ஃபைல் சர்வீஸ் கம்மிங் ஜூன்னு இருக்குது, அது உங்கள் பேர் இருக்குல்ல, அந்த உங்கள் பேருங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல் டீட்டெயிலாக வந்துடும். உங்கள் பேர், காமன் நம்பரு, ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இதில் எங்கள் டீட்டெயில் ஒன்று, இதில் நம்ம எங்கே போகணும் அப்படின்னா கீழே வந்துட்டு நான் 1, 2, 3, 4 டீட்டெயில் எம்ப்ளாயி ட்ரான்ஸ்ஃபர், எம்ப்ளாயி நீங்கள் தான் எம்ப்ளாயி. ஓகேங்களா, எம்ப்ளாயி ட்ரான்ஸ்ஃபர், நம்ம எம்ப்ளாயி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதனால் இந்த எம்ப்ளாயி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுவோம். எம்ப்ளாயி ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு ஒன்று லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி லோட் ஆகுது பாருங்கள். லோட் ஆகிற மாதிரி சம்திங் ராங்னு வருது, மறுபடியும் ரீலோடு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ரீலோட் கொடுக்கணும். இந்த ரீலோட் கொடுத்த பிறகு நீங்கள் ஒரு கம்பெனி இன்டர்வியூ அட்டம் பண்ணி அக்செப்ட் பண்ணியிருப்பீங்கள, அவங்க உங்களுக்கு ரிக்வஸ்ட் அனுப்பியிருப்பாங்க. ஓகேலா, உங்கள் இக்காம நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க ரிக்வஸ்ட் அனுப்புவாங்க. அக்செப்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி வந்துடும், அவங்க அந்த கம்பெனி பேர், அந்த கம்பெனி அட்ரஸ், உங்களுக்கு என்ன ரிக்வஸ்ட் நம்பர் கிம்பர் எல்லா டீட்டெயிலும் இதில் வந்துடும். ஓகேங்களா, இது அவங்க ரிக்வஸ்ட் கொடுக்கணும். நீங்கள் புது கம்பெனிக்குள்ள அவங்க QIWA அப்ளிகேஷனில் ரிக்வஸ்ட் கொடுத்தா அவங்க கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மட்டும் தான் வேலை. ஓகேங்களா, வியூஸ் அப்படின்னு இருக்கும், அந்த வியூ கிளிக் பண்ணால் ஃபுல் டீட்டெயில் வந்துடும். நீங்கள் ரிக்வஸ்ட் நம்பர் என்ன, எந்த கம்பெனியில் எந்த கம்பெனி வாங்க, எப்போ ரிக்வஸ்ட்டு, எப்படின்னா இது கான்டாக்ட் நம்பர், உங்கள் பேர், வியூ கான்டாக்ட் அப்படின்னு இருக்கான். இதில் உங்களுக்கு இந்த அந்த புது கம்பெனி உங்களுக்கு கான்டாக்ட் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, புது கம்பெனி உங்களுக்கு கான்டாக்ட் போடுறாங்க, ஃபஸ்ட்டு அந்த கான்டாக்ட் என்னவோ அதை படித்து பாருங்கள். வியூ கான்டாக்ட்னு அங்கே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோன்னே
உங்கள் கான்ட்ராக்ட் வரது ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஏன்னா கான்ட்ராக்ட் படிக்காம நிறையா பேர் இப்போயும் கஷ்டப்பட்டுருக்கீங்க. கஃபாலை சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ண முடியல, சேஞ்ச் பண்ணி இது புது கஃபா கான்ட்ராக்ட் வேறு. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மேலே கீழே படிங்க, தப்பே கிடையாது. ஒரு அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனால் பரவாயில்ல, படிங்க. ஏன்னா கஃபாலை சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் படித்து எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, எவ்வளோ சேலரி போட்டிருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும். ஓகேங்களா? இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் கொடுக்க முடியாது, அவங்க உங்கள் இக்காமக்கு மேலே நம்பரு உங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்த பேர் தான் உங்கள் க்யூஆர் அப்ளிகேஷனில் அது வந்துடும். நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம் தான். ரிஜெக்ட் பண்ணலாம், எவ்வளோ சேலரி, எவ்வளோ மந்த், எவ்வளோ கான்ட்ராக்ட், உங்கள் இமெயில் ஐடி, எல்லா ஃபோன் நம்பர், உங்கள் டீடெயில் எல்லாம் கொடுத்துரும் அந்த அக்ரிமெண்ட்டில். இந்த அக்ரிமெண்ட் ஏ டு இசட் படித்து பாருங்க. முடிஞ்சால் இதை பிரிண்ட் அவுட் எடுத்தா எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொல்லி தரேன். பிரிண்ட் அவுட் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க, அது ஃபியூச்சரில் நமக்கு ஏதாவது ப்ரூஃபோ ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அது ப்ரூஃபாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள் ஒரு ஒரு ஒர்க்கிங் அண்ட் டேஸ் ஹவர்ஸ் உங்களுக்கு எத்தனை ஹவர் ஒர்க்கிங்கோ தராங்க. ஸோ எல்லாம் ஒன்று ஒரு ஸ்டெப்பாக படிங்க, தப்பே இல்லை. இங்கிலீஷ் தெரியாதுனா பிரச்சனை இல்லை, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டுக்கு தெரிஞ்சுங்க. ஏன்னா இந்த டைமில் நம்ம வெக்கப்பட்டுலாம் நடக்காது, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மெயின் உங்களுக்கு தெரியும், ஏன்னா இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறவங்க கஃபாலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு. இப்போ கவர்மெண்ட்டாக சவுதி கவர்மெண்ட்டாக நம்ம கொண்டு வந்திருக்கேன், நீங்களே கஃபாலை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிமாரி கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நீங்களே சேஞ்ச் பண்ணுங்கள். அந்த கம்பெனி உங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருவாங்க, இந்த இக்காம நம்பரில் உள்ள ஆள் எனக்கு வேணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ண. நீங்கள் அந்த இக்காம நம்பர் போட்டு உங்கள் க்யூஆர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுத்த ரிக்வஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கும், வியூன்னு வந்திருக்கும். வியூ வந்திருந்தால் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அவங்க தராமல் நீங்களாக சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களுக்கு புது கம்பெனி தரணும், பழைய கம்பெனி இல்லாமல் புது கம்பெனி. நீங்கள் இன்டர் அட்டம்பனி ஆஃபர் லெட்டராக வாங்கியிருப்பீங்களே, அவங்க உங்களுக்கு தரணும். ஓகேங்களா? தந்த பிறகு தான் வியூனு அனுப்பி அதை கான்ட்ராக்ட்லாம் படித்து பார்க்கணும். ஏ டு இசட் படித்து பார்த்துங்க. இது படித்து பார்த்துட்டு நீங்கள் அக்செப்ட் கொடுத்துடணும், அவ்வளோதான். ரிஜெக்ட் பண்ண எப்படின்னா உங்கள் விருப்பம் தான், அக்செப்ட் பண்ணும். இவ்வளோ தான் கஃபாலை சேஞ்ச் பண்ணுறது. இப்படி கஃபாலை சேஞ்ச் பண்ணுறது இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு கஃபாலை சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் உங்கள் கம்பெனி டேரெக்டாக அந்த புது கம்பெனியில் போய் நீங்கள் ஒர்க்கு ஜாயின் பண்ணிட வேண்டிதான். உங்கள் மொபைல் உங்கள் இக்காமும் கஃபாலை சேஞ்ச் ஆகிடும், ஈஸியாக சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் பண்ணுற கஃபாலை சேஞ்ச் பண்ணுற அமௌண்ட்டு மட்டும் உங்கள் புது கம்பெனியோட கபில் தான் கட்டணும். உங்கள் புது கம்பெனி கபில் தான் கட்டணும், பழைய கம்பெனி கபில் கேட்க முடியாது. புது கம்பெனி கபில் தான் கட்டணும். ஸோ அதையும் நான் சொல்லிட்டேன் டீட்டெயிலாக. பாருங்கள் இதெல்லாம் டேர்ம் அண்ட் கண்டிஷனு ஃபுல்லாக இப்போ படித்து பார்த்துட்ருக்கேன், அதனால தான் உங்களுக்கு லேட் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ இருக்குது, பாருங்கள் நல்ல இம்பார்ட்டன்ட்ல. அதனால தான் இப்போ படித்து பார்த்துருங்க. இதை நான் எப்படி இந்த நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது, கஃபாலை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இதில் லாஸ்ட்டு பாயிண்ட்லாம் பார்த்துங்க, உங்களுக்கு சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க. பாருங்கள் எவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்க, என்ன சேலரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இதுதான் மெயினு, சேலரி படித்து பார்த்து படிச்சுருக்காங்க. நீங்கள் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் இருக்கும், கொடுத்தது ஒன்றா இருக்கும். அதனால் அந்த அந்த கம்பெனி எப்படி பெஸ்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும்ல. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? உங்கள் சேலரி பார்த்துங்க, அது அரபிலையும் இருக்குது. சப்போஸ் இங்கிலீஷ் படிக்கிறதுனா அரபி பக்கம் இருந்தால் அரபிக்காரன்ட்டு கேட்டு தெரிஞ்சுங்க. எந்த எவ்வளோ தவறுங்க, 10,000 சேலரி, 10,000 ரியாலு. ஸோ அப்படி தான் வந்திருக்கு. இதேமாரி தான் உங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணுறாங்களோ அந்த சேலரி கொடுக்கணும். நீங்கள் இன்டர்வியூ என்ன சேலரி தரணுங்களோ அந்த சேலரி கொடுத்துருந்தா மட்டும் ஓகே சொல்லுங்கள், லெட்டர் கொடுக்காதீங்க. ஓகேங்களா? பண்ணியாச்சு, கான்ட்ராக்ட் பார்த்தாச்சு, ஏ டு இசட் பார்த்தியாச்சு. இப்போ நீங்கள் பேக்கு போயிடுங்க. ஏன்னா இது படித்து பார்த்தனும், நான் ஒரு ரெண்டு படித்து பார்த்துட்ருக்கேன். பார்த்துங்க இப்படி வந்துட்டா, இதுக்கு வந்து நக்கீல் வந்துட்டா அக்செப்ட் அண்ட் ரிக்வஸ்ட் அப்படின்னு இருக்கா. இதுதான் இங்கே பகல ரெட்டு இது ரிஜெக்ட் பண்ணால் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அங்கே ஒருப்பா இதில் டேர்ம் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணால் தான் இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேலா? டேர்ம் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டு அக்செப்ட் அண்ட் ரிக்வஸ்ட் இருக்குல்ல, இந்த பிறகு ரிக்வஸ்ட் வந்து அக்செப்ட் இல்லை கேட்குது, அக்செப்ட் அண்ட் ரெக்வஸ்ட் கேட்குது. இதை நீங்கள் அக்செப்டட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் புது கம்பெனி பழைய கம்பெனி புது கம்பெனி கஃபாலை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம், அது ஒரு 10 நாளில் உங்களுக்கு கஃபாலை சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் புது கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் கான்ட்ராக்ட் எப்படி பிரிண்ட் எடுக்கணும்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். நான் அந்த பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கான்ட்ராக்ட் பிரிண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபுல் பேப்பர் பிரிண்ட் எடுத்துகிட்டு எப்படி பிரிண்ட் எடுக்கும் காட்டுற பாருங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேல? ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி படித்து பார்த்துங்க. நீங்கள் இந்த பழைய கம்பெனி பேர், புது கம்பெனி பேர், எப்போ ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க, டேட்டு எல்லாம் பார்த்துங்க. என்ன பொசிஷனு, உங்கள் பேர், உங்கள் இக்காமல் எல்லாம் பார்த்துங்க. கான்ட்ராக்ட் பார்த்துங்க. இது எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா? பிரிண்ட் கொடுத்துருங்க, மெயின் அதான் பிரிண்ட் கொடுத்துருங்க. நீ வியூ கான்ட்ராக்ட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த வியூ கான்ட்ராக்ட் போய் வியூ கான்ட்ராக்ட் அப்படின்னு இருக்குல்ல, இது புது கம்பெனி கான்ட்ராக்ட். ஓகேங்களா? இது பழைய கம்பெனிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், பழைய கம்பெனிகிட்ட ஏதாவது பிரச்சனை ஆகுமோ என்னன்னு நீங்கள் புது கம்பெனி இன்ட்ரி ஆட்டோமரை போய் கேட்டுங்க. இதுவே எனக்கு வேலை நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்காக கபில் பழைய கபில் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா அப்படின்னு கேட்டுங்க. ஓகேங்களா? அதை கேட்டுட்டு மூவ் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த கான்ட்ராக்ட் வியூ வந்து ஃபுல்லாக கான்ட்ராக்டில் இப்படி இதை நீங்கள் அதை கண்ட்ரோல் பி அனுப்புனா பிரிண்ட் அவுட்டில் வந்துடும். பாருங்கள் பேர் வந்து பிரிண்ட் அவுட் ஆகிடும். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. இது சும்மா அந்த கான்ட்ராக்ட் மட்டும் பிரிண்ட் அவுட் வச்சுங்க, ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். அதனால்
நீங்கள் பழைய கம்பெனி கபிலே கபில கம்பெனியை பகச்சிக்காதீங்க, திரும்பியும் ரெக்வஸ்ட் தான் பகச்சிக்காதீங்க. நீங்கள் குவாலை சேஞ்ச் பண்ணிங்க, புது கம்பெனியோட கேளுங்கள், நீங்கள் அனுப்புங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதனால் பழைய கம்பெனிங்களும் எனக்கு ஏதோ பிரச்சனை வருமா அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுங்க. ஓகே, கேட்டுவிட்டு அப்புறம் நீங்கள் இதேமாதிரி ப்ராசஸ் பண்ணுங்கள், கியூஆ அப்படிங்கிறதுல ப்ராசஸ் பண்ணுங்கள். நான் ப்ரிண்ட் அவுட் எடுத்தாச்சு, ப்ரிண்ட் அவுட் எடுத்த பிறகு இதை நான் அக்செப்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இதை அக்செப்ட் பண்ண பிறகு மேக்ஸிமம் ஒரு 10 நாள் கூட ஆகாது, ஆனால் நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் ஒரு 10 நாளில் உங்களுக்கு கஃபாலாக சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகிறப்ப அக்செப்ட் அண்ட் ரெக்யூஸ்டு. நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் புது கம்பெனி என்ன பண்ணணும், நீங்கள் அக்செப்ட் பண்ணதை அவங்களும் ஒரு வாட்டி அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க உங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்களும் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணோன்னா உங்களுக்கு கஃபாலாக சேஞ்ச் ஆகிடும், டேரெக்டாக புது கம்பெனியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணதான் உங்கள் இக்கா மாட்டவங்களும் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு முன்னாடி உங்கள் பழைய கம்பெனி ஓனர்கிட்ட கபில்கிட்ட கேட்பாங்க, ஆள் எப்படி நல்லவனா கெட்டவனா, ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணியிருக்கானா என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்பாங்க. மெயினாக தான் நீங்கள் நல்ல பேரோடு வெளில போங்க, புது கம்பெனி பொறுத்தவரை இது அட்வைஸ். நல்ல பேராக விட்டுப்போங்க, ஓகேங்களா. இப்போதான் அக்செப்ட் பண்ணோன்னா உங்களை அக்செப்ட் ஆகிடும், மேக்ஸிமம் 10 நாளில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். புது கம்பெனி பழைய புது கம்பெனியில் கண்டிப்பாக கேளுங்க, இதே மாதிரி பழைய கம்பெனியில் பிரச்சனை வருமா கேட்டுங்க. இந்த ரெக்வஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து உங்கள் பழைய கபிலுக்கு அனுப்புவாங்க, அவங்கள்ட்டேருந்து ஓகே பிரச்சனை இல்லை அவனை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அனுப்பிடுவாங்க. மேக்ஸிமம் அவர் உங்களை புது கபில் உங்களை அனுப்ப முடியாது அப்படின்னு இழுத்து போட்டால் கூட மேக்ஸிமம் 60 நாளில் உங்களை ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறோம். அவர் அக்செப்டே பண்ணுறதுனால 60 நாளில் அவங்க பீரியட்டு அவங்க பீரியட் டேஸு அதுக்குள்ளே அவர் அக்செப்ட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் QIWA குவா அப்ளிகேஷனை நீங்கள் கஃபாலாக இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ண முடியும், வேறு ஆப்ஷன் கிடையாது. இது வந்து அவங்களா ரிக்வஸ்ட் கொடுத்தா சேஞ்ச் பண்ணுறது சொல்லியிருக்கேன். இது நீங்கள் எப்படி புது கம்பெனிக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறது, அதுலேருந்து நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுறது, அவங்க அக்செப்ட் பண்ணபோது திரும்ப நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுன்னு அடுத்த பாட்டில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா அது கமிங் ஜூனில் தான் இருக்குது, ஓப்பனிங் கட்டினேன்னு கமிங் ஜூன் அப்படின்னு அது வந்து கமிங் ஜூனில் தான் இருக்குது, அதை நான் அப்புறம் காட்டுறேன். அது நம்ம அக்செப்ட் பண்ணி அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி மறுபடியும் அக்செப்ட் பண்ணுறது, இது வந்து அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம அக்செப்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இது வந்து அவங்க எப்படி அக்செப்ட் கொடுத்து நம்ம அக்செப்ட் பண்ணுறதா பார்த்துருக்கோம், அடுத்த வீடியோவில் அவங்க கொடுத்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. உங்கள் தெளிவாக புரிஞ்சுன்னு இருக்கிறேன், புரியாதவங்க மறுபடியும் கேளுங்க. நான் இதில் என் கீழே என் இன்ஸ்டாகிராம் ஐடியும் என் டெலிகிராம் ஐடியும் தரேன், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இது வந்து ரூலு, இது வந்து அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்தது, இது நீங்கள் ரிக்வஸ்ட் எப்படி கொடுக்குறது என்ன கொடுக்குறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பஸ் இதேமாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி கஃபாலாக சேஞ்ச் பண்ண முடியாமல் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, எனக்கே நிறைய மெசேஜ் வந்துட்ருக்கு. ஸோ அவங்களுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.